அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதாவது அப்ளிகேஷன்லேருந்து அட்மிஷன் ப்ராசஸ்ஸு, காலேஜ் ரிப்போர்ட்டிங், ஈவன் செமஸ்டரு, எக்ஸாம் பேட்டர்னு எல்லாம் பேசிகிட்ருக்குறோம். இந்த வரிசையில் எவ்வரி வீக்கெண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறோம். அதாவது ஹையர் எஜுகேஷனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸு, லேட்டஸ்ட் நியூஸு. இந்த சனிக்கிழமை இந்த வாரம் என்ன பார்க்கலாம், இந்த வீடியோவில் இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஹையர் எஜுகேஷன் 2021 அப்படின்ற டாப்பிக்கில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீட் எடுத்துக்குவோம். மெடிக்கல் மீன்ஸ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் எல்லாத்துக்கும், அப்புறம் பிபிஎஸ்சி வெட்டரினரி சயின்ஸு அந்த கோர்ஸு. ஸோ இது வந்து நீட் பேஸ்டு கோர்சஸ்ஸு. நீட் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, 12ஆம் தேதி நீட் யூஜி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த மந்த் எண்டுக்குள்ளார ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 2க்குள்ளே ரிசல்ட் வந்துடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மீன்ஸ் கவுன்சிலிங் அப்ளிகேஷன், அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் உங்கள் ரேங்க் என்ன, பொசிஷன், மார்க் என்ன, ஸ்கோர் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்போ ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இது நீட் ஸ்டேட்டஸு இதுதான். நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு டேட்டு 7ஆம் தேதி, அதாவது திரும்பவும் சொல்கிறேன், லாஸ்ட்டு டேட்டு 7ஆம் தேதி. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கெல்லாம் போயிட்டுருக்கு, காலேஜை பற்றி, கோர்சஸை பற்றி, ஃபீஸு, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்குறேன், எல்லாம் பாருங்கள். பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்கள். உடனே அவசரப்பட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேணாம், டைம் இருக்குது, அதோட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் 7ஆம் தேதி, 7 அக்டோபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிய அட்மிஷன் ஸ்டேட்டஸு. இதுலேயே அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சயின்சஸுக்கான இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, ஐகார் ஏஏடபிள்யூஏ, அது எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, 7, 8, 9 மூணு நாள் எழுதியாச்சு. ஸோ இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த நடுவில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா கேட்டிருந்தாங்க, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா ஓகே, இல்லைன்னா ரிசல்ட்டு தான் அடுத்த வெயிட்டிங்க. ரிசல்ட்டும் இந்த மந்த் எண்டு தான், அதுவும் இந்த 30th செப்டம்பர் 30th ஐகார் ரிசல்ட்டு வந்துடும். ஸோ ஐகார் ரிசல்ட் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம், கவுன்சிலிங் ப்ராசஸ் இதே மாதிரி தான், நீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸ், கவுன்சிலிங்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அது கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணணும், சாய்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி, ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் ஐகார் சம்மந்தப்பட்டது. இன்னொரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு அந்த வெப்சைட்டில் இருக்குது, அந்த வெப்சைட்டை போய் தரவாக படிங்க. அந்த கொஸ்டின்ஸ் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணலாம், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனல்லையும் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஏற்கனவே, அதையும் பாருங்கள். இது ஐகார் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு தனுவாஸ் வெட்டர்னரி அட்மிஷன். வெட்டர்னரியை பொறுத்த வரைக்கும் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அதுவும் ஆரம்பிச்சிருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷனு. 8ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு, அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு எதுக்குமே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான், ஹார்ட் காப்பி எடுத்து அனுப்பவே தேவையில்லை. அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மறக்காமல் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கு கரெக்டான ப்ராப்பராக சைன் வாங்கி, அப்ரூவல் வாங்கி அட்டாச் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா தான் ப்ராசஸ்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இது தனுவாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு, அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு விசிஐ வெட்டரினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அது மூலமாக நடக்கும். அது இன்னும் ப்ராசஸ் ஆரம்பிக்கலை, அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. அதுவும் வந்து 1st அக்டோபர் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ விசிஐ அண்டு தனுவாஸ் ரெண்டும் பார்த்திங்கன்னா வெட்டர்னரி அட்மிஷன், இது அதனுடைய ஸ்டேட்டஸு. அடுத்ததாக ஃபிஷரிஸ் பார்ப்போம். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அதனோட அட்மிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸ் இந்த 19ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 19 லாஸ்ட் டே அப்ளிகேஷன் போடுறதுக்கு, மறக்காமல் போட்டுருங்க. இன்னும் போடாதவங்க போடுங்க, விருப்பம் உள்ளவங்க. கோர்சஸ் நல்ல நல்ல கோர்சஸ்லாம் இருக்குது. இது ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும் கிடையாது, ஆல் இண்டியா கோட்டாவில் பிஎஃப்எஸ்சி அந்த கோர்ஸுக்கு 15% சீட் இருக்குது. ஐகார் எழுதினவங்க அதுக்கும் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்டேட் கோட்டாவில் வரவங்க தனியாக அப்ளை பண்ணுங்கள். ஐகார் எழுதினவங்களுக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை, ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்போம். ஸ்டேட் கோட்டாவுக்கு உங்களுக்கு 19ஆம் தேதி, செப்டம்பர் 19 லாஸ்ட் டேட்டு, மறக்காமல் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது ஃபிஷரிஸு. அடுத்ததாக அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 7.5% ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அந்த கேட்டகரியில் வரவங்க. அதுக்கு லிங்க் ஒன்று ஓப்பன், புதுசாக லிங்க்கு இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கிளைம்னு வரும், அந்த லிங்க்கை கிளைம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பழைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி அந்த டீட்டெயிலை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிராஜுவேட், 7.5% எலிஜிபிலிட்டி, அது முக்கியமான போனஃபைட் சர்டிஃபிகேட்டு.
அந்த 7.5% என்னென்னு கேட்டிங்கன்னா 6லேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, 7.5% ரிசர்வேஷன். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால், எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் தான் அங்கே ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டு இந்த மாதம் கடைசிக்கு தான் வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அண்ணாமலையிலையும் இந்த கிளைம் பண்ணுறதுக்கு 20வது லாஸ்ட் டேட்டு, செப்டம்பர் 20, அதுக்குள்ளார பண்ணிவிடுங்க. ஸோ 30ஆம்தேதி வாக்கில் ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது, அதாவது மெரிட் லிஸ்ட்டு ஆர் ரேங்க் லிஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அடுத்ததாக காந்திகிராம். காந்திகிராமில் ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சுது, ஈவன் செகண்ட் ரவுண்டு கூட கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு எதாவது ஓப்பன் இருந்துச்சுன்னா பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். இது காந்திகிராம். அடுத்ததாக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அது கவுன்சிலிங் ப்ராசஸ் இல்லையா, நம்ம அப்ளிகேஷன் முடிச்சாச்சு, இன்னும் ரேங்க் லிஸ்ட்டு வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். கரெக்டாக அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தது, மெரிட் லிஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் மற்ற ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கும் கவுன்சிலிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் TNEA, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஸ்பெஷல் கோட்டாவுக்கு ஆரம்பிச்சாச்சு, இந்த 7.5% ரிசர்வேஷன் அது ஆரம்பித்து ரிசர்வ் போயிட்டுருக்கு. அண்ட் அது ஃபிசிக்கலி சேலஞ்சிருக்கும் போயிட்டுருக்கு. இந்த ஜெனரல் கவுன்சிலிங்கு இன்னும் ஒரு 4-5 நாளுக்குள்ளே ஆரம்பிக்க போகுது, ஷெட்யூல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரொம்ப முக்கியமானது. இப்போ 7.5% பார்த்திங்கன்னா அதில் அப்ளிகபிள், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ ஜெனரல் கவுன்சில் வரவங்க எந்தெந்த காலேஜ் போகலாம், கோர்சஸ் எப்படி இருக்குது, பர்டிகுலராக டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸ், டாப் 40 ப்ரைவேட் காலேஜஸ் நான் வீடியோ கூட போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த காலேஜெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுங்க. அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள், அப்புறம் சாய்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் தான், ஜெனரல் கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங். அந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் கோட்டாவுக்கலாம், ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆஃப்லைன் கவுன்சிலிங். இதுதான் TNEA என்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ அப்போ இது இந்த விஷயங்கள் பேசுனது எல்லாமே இந்த லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸு. இந்த தகவலாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கணும்னு நம்புகிறேன். தொடர்ந்து சேனலை பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 7 மணிக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோ வரும், ஹையர் எஜுகேஷன் லேட்டஸ்ட் நியூஸு. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவ் ஸ்கூல். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ரிலேட்டிவ்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ். தேங்க்ஸ்.